இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மின்தேக்கி மின்கலனுடன் இணைக்கப்பட்ட நிலையில் மின்தேக்கியின் மின்காப்பின் விளைவு. அதாவது மின்தேக்கியில் மொதல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதாவது ஒரு வெற்றிடமாக்கப்பட்டுள்ள ரெண்டு மின்தேக்கி, இப்போ மின்தேக்கிக்கு இடையில் வந்து வெற்றிடம் இருக்கும் இல்லையா. அப்போ வந்து ஒரு பேட்டரியை வந்து நம்ம இணைச்சிருக்கோம், அப்போ ஏற்படக்கூடிய மின்தேக்கத்துடன் பார்ப்போம். இப்போ என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் வந்து மின்கலன் துண்டிக்கப்பட்ட நிலைன்னு பார்த்துருப்போம். ஆனால் இந்த கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா, மின்கலன் இணைக்கப்பட்ட பொழுது மின்காப்பினுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து எப்சிலான் ஆர் ஈனா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பேட்டரியுடைய மின்னழுத்தம் பார்த்திங்க அப்படின்னா V0. ஸோ V0 மின்னழுத்தமுடைய மின்கலனால் மின்தேக்கியானது Q0 அளவு மின்னேற்றம் பெறும் அளவிற்கு மின்னேற்றம் செய்யப்படுகிறது. அதாவது வந்து நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சார்ஜ் பண்ணுறோம். ஸோ சார்ஜ் பண்ணும் பொழுது உருவாகக்கூடிய அந்த மின்தேக்கு திறன் வந்து எவ்வளோ அப்படின்னா, C0 ஈக்குவல் டு Q0 பை V0. இரு தட்டுகளுக்கிடையேயான மின்தேக்கு திறனுடைய மதிப்பு C0 ஈக்குவல் டு Q0 பை V0. இப்போ மின்கலனுடன் இணைப்பு உள்ள நிலையில், இப்போ மின் பேட்டரி வந்து வச்சுருக்கோம், பேட்டரி இருக்கிறப்பையே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மின்காப்பை வந்து சொருக போகிறோம். இதுக்கு முன்னாடி கொஸ்டின் வந்து பேட்டரி இல்லாதப்போ நம்ம வந்து சொருகணும், அங்கே வந்து என்ன செஞ்சது, ஆற்றல் வந்து குறைஞ்சது இல்லையா. இங்கே வந்து பேட்டரி இருக்கிறப்பையே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து இந்த மின்காப்பை பொருளை வந்து நம்ம சொருகிறோம். அதாவது கண்ணாடி அல்லது இந்த மைக்கா அந்த மாதிரியான பொருளை வந்து உள்ளே சொருகிறோம். ஸோ வந்து இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, மின்புலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ மின்புலம் வந்து மாறலை, மின்புலம் வந்து என்ன செய்யலை, மாறலை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜும் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ வோல்டேஜும் வந்து மாறலை, மின்புலமும் வந்து மாறலை. இப்போ இங்கே வந்து ஸோ இந்த மின்கலனுடன் இணைப்பு உள்ள நிலையில் தட்டுகளுக்கு இடையில் உள்ள மின்காப்பு நுழைக்கப்படுகிறது. பேட்டரி இருக்கிறப்ப மின்காப்பை சொருகிறாங்க, அப்போ மின்தேக்கு திறன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மாற்றம் ஏற்படும். ஸோ இது வந்து நான் இது இல்லை. ஸோ மின்காப்பை வந்து நுழைக்கிறப்ப மின்காப்பு இல்லாத நிலையில் மின்னோட்டம் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மின்காப்பு இல்லாத நிலையில் மின்னோட்டம் வந்து Q0. அதாவது இந்த பொசிஷனில் இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய மின்னோட்டம் வந்து Q0. ஸோ மின்காப்பு உள்ளே நுழையிறப்ப பிறந்து, அதாவது நுழைஞ்சதுக்கு அப்புறம் மின்னூட்டம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா Q அப்படின்னு சொல்லி மாறுது. அதாவது Q0 வந்து Q. அப்போ அங்கே வந்து என்ன நடக்குது, மின்காப்பை சொருகுன உடனே மின்னூட்டத்தில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. அப்போ இங்கே என்னென்னா மின்னூட்டம் வந்து அதிகரிக்கும். அங்கே மின்காப்பை சொருகின உடனே நமக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்னூட்டத்தினுடைய அளவு வந்து கூடுது. ஸோ மின்காப்பு சார்பு விடுதிறன், அதாவது மின்காப்பு மாறலி எப்சிலான். ஸோ இதற்கான தொடர் பார்த்திங்கன்னா Q = εr Q0. இப்போ இந்த εr வந்து >1 அப்படின்னு எடுத்துட்டோம்னா Q வந்து >Q0. அதாவது மின்காப்பை பொருளை வந்து நம்ம சொருகிறப்ப வந்து அவற்றோட மதிப்பு வந்து 1 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மின்னோட்டத்தினுடைய மதிப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ Q > Q0 மின்னோட்டத்தினுடைய மதிப்பு வந்து அதிகரிக்கு. ஸோ மின்கலனுடன் மின்தேக்கியானது இணைக்கப்பட்ட நிலையிலேயே மின்காப்பை நுழைத்தால் மின்னழுத்த வேறுபாடு மாறுபடாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மின்னழுத்த வேறுபாடு வந்து மாறுபடாது அப்படின்னா, ஏன்னா ரெண்டுலேயுமே வந்து மின்னழுத்த வேறுபாடு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். மின்காப்பை சொருகினதுக்கப்புறமும் மின்னழுத்தத்தில் எந்தவித மாற்றமும் இருக்காது. ஸோ மின்துகள்களின் அளவு அதிகரிப்பதால் நமக்கு மின்தேக்கம், ஏன்னா மின்னோட்டத்தினுடைய அளவு வந்து என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதிகரிக்கும் பொழுது மின்தேக்கத்திறனுடைய அளவு வந்து என்ன செய்யும் அப்படின்னா கூடும். ஏன்னா C = Q/V இதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. என்ன நடக்குது, மின்னோட்டம் அதிகரிச்சிச்சின்னா மின்தேக்கத்திறனும் அதிகமாகும், மின்னழுத்தம் அதிகமாகச்சுன்னா மின்தேக்கத்திறன் குறையும் அப்படிங்கிறது இது வந்து நேர்த்தாகும். மின்னோட்டம் அதிகமாகச்சுன்னா அது சார்ஜ் வந்து, அதாவது மின்னோட்டங்கள் அதிகமாச்சுன்னா சார்ஜ் வந்து அதிகமாக தானே இருக்கும். ஸோ அதை தான் வந்து நமக்கு வந்து சொல்லுது. ஸோ மின்னோட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா மின்தேக்கத்திறனும் அதிகமாக இருக்கும். ஸோ மின்துகள்களின் அளவு அதிகரிப்பதால் மின்தேக்கத்திறனும் வந்து அதிகரிக்கு. இப்போ C = Q/V0 இதில் கான்செப்டில் வந்து மின்னழுத்தம் வந்து மாறலை, மின்னழுத்தம் வந்து ஒரே அளவு தான். ஏன்னா நம்ம வந்து ரெண்டுலேயுமே வந்து பேட்டரியில் இருக்கக்கூடிய மின்னழுத்தம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. மின்காப்பை சொருகினதுக்கப்புறமும்
மின்னழுத்தத்தில் மாற்றம் இல்லை, அதே மாதிரி மின் புலத்திலையும் மாற்றம் இல்லை. அப்போ வி நாட் வந்து அதே தான். ஸோ எதில் மாற்றம் ஏற்படுது? மின்னோட்டம் மாற்றம் ஏற்படுது, அதனால் மின்தேக்கு திறனும் மாற்றம் ஏற்படுது. அப்போ க்யூ ஈக்குவல் டு, இதுக்கு முன்னாடி ஒரு ஈக்வேஷன் பார்த்தோம் இல்லையா, எப்சிலான் ஆர் க்யூ நாட், அதை அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ வி நாட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த க்யூ நாட் பை வி நாட்டுக்கு பதிலாக என்ன போடலாம் அப்படின்னா சி நாட். நம்ம ஆரம்பத்தில் இருந்து பார்த்தோம் இல்லையா, மின்காப்பை சொருகிறதுக்கு முன்னாடி இருந்த மின்தேக்கு திறனுக்கான ஃபார்முலா வந்து சி நாட் ஈக்குவல் டு க்யூ நாட் பை வி நாட், க்யூ நாட் பை வி நாட். இப்போ எப்சிலான் ஆர் கிரேட்டர் தென் ஒன்று என்பதால் க்யூ சி கிரேட்டர் தென் சி நாட், சி வந்து கிரேட்டர் தென் சி நாட், மின்தேக்கு திறனும் அதிகரிக்குது. மின்காப்பை புகுத்திய பின், இங்கே மின்காப்பு மின்காப்புன்னு நம்ம பேசுகிறது வந்து என்ன அப்படின்னா மின்காப்பு பொருள், மின்காப்பு பொருள்னு படிச்சிருப்போம் இல்லையா, அதுதான். ஸோ மின்காப்பை வந்து புகுத்திய பின் மின்தேக்கு திறன் அதிகரிக்கும், அதான் நடக்குது. மின்னோட்டத்தினுடைய அளவு வந்து கூடுது, அப்போ மின்தேக்கு திறனும் அதிகரிக்கும். அப்போ வந்து சி நாட்டுக்கு வந்து எப்சிலான் நாட் ஏ பை டி, இது வந்து என்ன அப்படின்னா ஒரு இணைத்தட்டு மின்தேக்கினுடைய மின்தேக்கு திறனுக்கான கோவை. அங்கே வந்து என்ன பண்ணுறோம், ஒரு மின்காப்பு பொருளை சொருகிறோம், சொருகினப்போ வந்து என்ன செய்யுது, மின்தேக்கு திறனில் வந்து மாற்றம் ஏற்படுது. அப்போ ஃபார்முலா வந்து எப்படி மாறுது, சி ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட் ஏ பை டி. இங்கே எப்சிலான் அப்படின்னா எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட் அப்படின்னு இது நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம் இல்லையா, விடுதலினுடைய ஃபார்முலா. இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சி ஈக்குவல் டு எப்சிலான் ஏ பை டி, அதாவது எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக எப்சிலான், ஸோ எப்சிலான் ஏ பை டி. ஸோ மின்தேக்கியில் சேமிக்கப்பட்ட ஆற்றல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்திருக்கு, யூ நாட் ஈக்குவல் டு ஆஃப் க்யூ நாட் ஸ்கொயர்ட் பை சி நாட், இதுதான் மொதல் இருந்தது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்யூ நாட் ஸ்கொயர்ட் அப்படின்னா க்யூ நாட்னா என்ன, சி நாட் வி நாட். இதை வந்து அப்ளை பண்ணோம்னா என்ன வரும், சி நாட் ஸ்கொயர்ட், இங்கே வந்து சி நாட் ஸ்கொயர்ட் வி நாட் ஸ்கொயர்னு வரும். அப்போ வந்து கீழே ஒரு சி நாட் இருக்குது, ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா சி நாட் வி நாட் ஸ்கொயர்னு வரும். ஸோ ஆஃப் சி வி ஸ்கொயர் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா நிலைமின்னல் தாட்டில், அதே மாதிரி தான் இங்கே ஆஃப் சி நாட் வி நாட் ஸ்கொயர்னு வரும். ஸோ மின்காப்பை நுழைக்கப்பட்ட பின்பு என்னவோ மாறுதுன்னு பாருங்கள், யூ ஈக்குவல் டு, ஏன்னா நமக்கு வந்து என்ன செய்யுது, ஆற்றலில் மாற்றம் ஏற்படுது. ஸோ யூ ஈக்குவல் டு ஆஃப் சி வி நாட் ஸ்கொயர், ஆஃப் சி வி நாட் ஸ்கொயர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா எப்சிலான் நாட் சி நாட். ஸோ இதை தான் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து என்ன செய்யலை அப்படின்னா மின்னழுத்தம் வந்து மாறலை, மின்காப்பை சொருகினதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி மாறுது பாருங்க. இது வந்து சொருகிறதுக்கு முன்னாடி யூ நாட் ஈக்குவல் டு ஆஃப் சி நாட் வி நாட் ஸ்கொயர், மின்காப்பை சொருகினோடனே என்ன நடக்குது, மின்தேக்கு திறனில் அதிகரிக்குது. அப்போ அங்கே ஆற்றலில் மாற்றம் ஏற்படுது, அதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ யூ ஈக்குவல் டு ஆஃப் சி வி நாட் ஸ்கொயர். ஆனால் பாருங்கள் இங்கே ரெண்டு இதுலேயும் பாருங்கள் மின்னழுத்தம் மாறலை, இப்போ சிக்கு பதிலாக எப்சிலான் நாட் சி நாட் அது இங்கே இருக்கும், அதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், சாரி எப்சிலான் ஆர் வரும், எப்சிலான் ஆர் சி நாட். இங்கே இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை தான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன், சி ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் சி நாட். இதை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆஃப் எப்சிலான் ஆர் சி நாட் வி நாட் ஸ்கொயர். இப்போ இதில் என்ன ஆயிடுது, ஆஃப் சி நாட் வி நாட் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடலாம், யூ நாட் போடலாமா, அதை தான் இங்கே வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணாமல் ஸோ எப்சிலான் ஆர் கிரேட்டர் தென் ஒன்று என்பதால் யூ கிரேட்டர் தென் யூ நாட், அதான ஈக்குவேஷனு, அதாவது யூ ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் யூ நாட் அப்படின்னு இருக்கும். இப்போ எப்சிலான் ஆர் வந்து கிரேட்டர் தென் ஒன்றுன்னா யூ கிரேட்டர் தென் யூ நாட். அப்போ மின்தேக்கியில் மின்காப்பை நுழைச்சோம் அப்படின்னா ஆற்றல் அதிகரிக்கும், மின்தேக்கியில் மின்காப்பை நுழைக்க. எப்போ மின்கலன் இணைக்கப்பட்ட நிலையில், மின்கலன் இணைக்கப்பட்ட நிலையில் மின்காப்பை நாம் நுழைக்கும் பொழுது அங்கே ஆற்றல் அதிகரிக்கிறது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சனில் பார்த்துருப்போம். ஸோ இதுதான் வந்து அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அங்கே வந்து என்ன பண்ணியிருப்போம், பேட்டரி இல்லாதப்போ மின்காப்பை உள்ளே சொருகியிருப்போம், அப்படி சொருகினப்போ வந்து அங்கே வந்து என்ன நடந்திருக்கும், ஆற்றல் குறைஞ்சிருக்கும், இங்கே வந்து ஆற்றல் அதிகரிக்கிறது. ஸோ வந்து மின்தேக்கியில் மின்கலன் இணைக்கப்பட்ட நிலையில் உள்ள பொழுது மின்காப்பை சொருகும் பொழுது அங்கே ஆற்றல் அதிகரிக்கிறது, அதுதான் நம்ம இந்த க்வெஸ்சனில் பார்த்தோம்.